हजरत அவர்களே குறிப்பாக இந்த வேளையிலே ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் குறிப்பாக அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் இளைஞர்களுக்கு மத்தியிலே இந்த ஏற்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனைகள் தான் அதாவது நாங்கள் பல இடங்களில் சொல்கின்றோம் நாங்கள் அவுலியாக்களை கோரிக்கின்றோம் மௌலியாக்களை மதிக்கின்றோம் ஒருவர் அவுலியா தான் என்று நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வது இது எங்களுடைய இளைஞர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு சந்தேகம் இவரை நாங்கள் வளமையா தொண்டு தொட்டு அவுலியா என்று சொல்கின்றோம் நாங்கள் அவர்களை எவ்வாறு அவுலியா என்று அறிந்து கொள்வது அவர்களை அவர்கள் அவுலியா அல்லாமலும் இருக்கலாம் என்றும் பல்வேறு கருத்துக்கள் குற்றச்சாட்டுகள் இடம்பெறுகின்றன அது தொடர்பான உங்களுடைய பதில் எவ்வாறு அமைந்திருக்கின்றது இறை நேசர்களுடைய தோழமே நட்பு வேண்டும் அவங்களுடைய சபகாசத்துல தான் வாழணும் என்றெல்லாம் நம்ம முடிவோடு இருக்கிறோம் ஆனால் இந்த உலகத்துல ஒரு இறை நேசர் தான் என்பதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதுக்கு என்ன அடையாளம் என்ன அப்படி புரிந்து கொள்ள முடியுமா ஏன்னா ஒரு நல்லவர் அப்படிங்கிறது உள்ளம் சம்பந்தப்பட்டதாச்சு அவர் உள்ளத்துல இருக்கிறது எதுங்கிற நம்மளால கண்டுபிடிக்க முடியாது மறுமையில தான் நல்லவரா கட்டவராங்கிறதெல்லாம் தெரியும் இந்த உலகத்துல நேசரை எப்படி கண்டுபிடிப்பீங்க என்கின்ற கேள்வி சில வைக்கிறார்கள் அதைத்தான் சோதனை கேள்வியா வச்சிருக்கிறாங்க இந்த உலகத்திலேயே இறை நேசர் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியும்ங்கிறத கண்மணி நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க அவங்ககிட்ட கேட்கப்படுது நபியே நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சஹாபா பெருமக்கள் கேட்கிறாங்க மன் அவுலியா உல்லா அவுலியாக்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு நபியே நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இதா ரூஹு துக்கிரல்லாஹ் யாரை பார்க்கும் போது இறைவனுடைய அல்லாஹ்வுடைய சிந்தனை உங்களுக்கு வருதோ அவங்க தான் அவுலியாக்கள் என்று நபியே நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க பஸாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் யார் வலிமான்னு கேட்கப்பட்ட போது நபியே நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் தோழ கண்டுபிடிக்க முடியாதுங்க அதெல்லாம் உள்ளம் சம்பந்தப்பட்டதுங்க என்ன சொன்னாங்க அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்தால் ஒருவர் பார்க்கும் போது அவர்கள் வழியுள்ள இறை நேசர் என்று நீங்கள் தீர்மானியுங்கள் என்று நபியே நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க அது மட்டும் இல்ல இந்த உலகத்திலேயே இறை நேசர் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கும்ங்கறனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் யா அய்யுஹல்லதீனா ஆமனு தக்குல்லா இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்க வகூனு மஅஸ் ஸாதிகீன் உண்மையாளர்களோடு நீங்கள் இருங்கள் என்கிறான் உண்மையாளர்களோடு நீங்கள் தோழமை வைத்துக் கொள்ளுங்க என்று அல்லாஹ் சொல்றான் உண்மையாளர்கள் யாரு கண்டுபிடிக்க முடியுங்கறனால தான் அல்லாஹ் தஆலா அவங்களோட நீங்க நட்பு வச்சிருக்கீங்கங்கறான் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னாக்க முடியாத உடனே இறைவன் செய்ய சொல்றான் இறைவன் மேலும் சொன்னான் வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷி காலையிலும் மாலையிலும் எல்லா நேரங்களிலும் இறை சிந்தனையிலே இருப்பாங்கல்ல அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் தோழமை வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லி காட்டுகிறான் இப்ப நல்லோர்கள் யார் என்று தெரிய முடியுங்கிறனால தானே அதனாலதான் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லோர்களோடு தோழமை வைங்க நட்பு வைங்க அது கஸ்தூரி வைத்திருப்பவங்க பக்கத்தில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கஸ்தூரி கிடைக்கலாம் அல்லது நீங்க விலைக்கு வாங்கலாம் அல்லது வாடையாவது நுகரலாம் நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்லியிருப்பாங்க சரிங்க இந்த உலகத்துல நான் இறை நேசர்கள் யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு வச்சுக்கிறேங்க ஒரு பேச்சுக்கு அல்லாஹ் சொல்லி இருப்பானா ஹதீஸை குதிசியில நபியே நாம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்களே அல்லாஹ் சொன்னான் என்று புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்க மன் ஆதாலி நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்லி காட்டுறாங்க புகாரில இருக்குது மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதம்துஹு பில் ஹருப் யார் எனது நேசரை பகிர்ந்து கொள்கிறார்களோ அவர்களோடு நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இறை நேசர் யார் என்று இந்த உலகத்துல கண்டுபிடிக்க முடியாது என்றால் என் நேசரை பகிர்ந்து கொள்ளாதீங்க இறைவன் எப்படி நமக்கு சட்டம் போட்டிருப்பான் இந்த உலகத்துல சட்டம் கண்டுபிடிக்க முடியாதுல்ல கண்டுபிடிக்க முடியாததே அல்லாஹ் நமக்கு செய்ய சொன்னா அதனால கண்டுபிடிக்க முடியும் குறையதான் இப்படி சில பேர் சொல்லுவாங்க நல்லவங்களை கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது அவரை கூப்பிட்டு நான் கேட்டேன் சரிங்க சரியான ஹதீஸ் ஒன்று இருக்குதா ஆமா இருக்குது சரியான ஹதீஸ் நான் எதுக்கு சொல்றது அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் கரெக்டா இருக்கும் அறிவிப்பாளர்கள்லாம் நல்லவங்களா இருப்பாங்க அப்படி அறிவிப்பாளர்கள்லாம் நல்லவங்களா இருந்துட்டாக்க அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் நீ தான் சொல்லிட்டியப்பா நல்லவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி அவன் சரியான ஹதீஸ் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிற அந்த உலகத்தை கண்டுபிடிக்க முடியாத என்ன அண்டாவுக்கு தெரியும் அப்ப அறிவிப்பாளர்கள் தான் நல்லவர்கள்
கண்டுபிடிக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம்.